Hi friends, நான் ஜெயன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் பன்னீர் பட்டாணி மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். துருவிய தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், முந்திரி 10, தக்காளி 1 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 1, சிறிய துண்டு பட்டை, ஏலக்காய் 2, கிராம்பு 2, சிறிதளவு கல்பாசி, சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நீளவாக்கில் வெட்டியது, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, 2 நிமிடங்கள் நன்றாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நன்றாக வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சிருந்த தேங்காய், முந்திரி, தக்காளி கலவையை சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகணும். 5 நிமிடங்கள் நன்றாக வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். 1 நிமிடத்திற்கு நன்றாக கலந்து வதக்கி விட்டுக்கலாம். தேவையான தண்ணீர். மசாலா கெட்டியாக தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணீர் ஜாஸ்தி தேவையில்லை. வேக வைத்த பச்சை பட்டாணி 1/2 கப், துண்டுகளாக நறுக்கிய பன்னீர் 200 கிராம். மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான உப்பு, சிறிதளவு மல்லித்தலை, நன்றாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிடங்கள் வேக வச்சுக்கலாம். இடையிடையே திறந்து பார்த்து கிளறிக்கணும். 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். பார்க்கவே கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது, வாசனையும் செம்மையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.